பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்குவதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த டேனியல் என்பவர் தாக்கல் செய்துள்ள பொதுநல வழக்கில் ஏற்கனவே கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை முடிக்க மிகப்பெரிய நிதி தேவைப்படும். இந்நிலையில் மக்கள் அனைவரும் ரொக்க பரிசு வழங்கினால் தேவையில்லாத நிதி சுமை ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நலத்திட்டங்களை உருவாக்கி பொதுமக்களும் மாநில அரசு வழங்கலாம் என்றும் அதுவும் பொருளாதார நிலையின் அடிப்படையில் உருவாக்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனவே 1000 ரூபாய் வழங்குவது ஏற்க முடியாது என்றும் தடை விதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. We'll be right back.